திங்கள் நாட்டுக்கு பக்கத்தில் ஆயுதங்களை கொண்டு வந்து வைப்பது, அல்லது ஆயுத பரவலை மேற்கொள்வது, அல்லது எங்களை தாக்குமாறு ஏனையவர்களை தூண்டி விடுவது, எல்லாவற்றுக்கும் பதிலடியாக நாங்களும் உங்கள் எதிரிகளுக்கு ஆயுதங்களை வழங்குவோம், அல்லது உங்கள் நாடுகளுக்கு பக்கத்தில் எமது ஆயுதங்களை நகர்த்துவோம் என்று கூறியிருந்தார்கள். நாங்கள் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இது இனி மீண்டும் பழைய உலகுக்கு வராது, நாங்கள் ஒரு புதிய உலகுக்கு தான் போக போகிறோம். அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு போருக்கு ஊடாகத்தான் போகும் என்பதைத்தான் அவர் அதில் கூறியிருக்கின்றார். டொனஸ்க் டொன்பாஸ் பகுதிகள், அதாவது ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட பகுதிகள், ஜப்ரோசியா, கேர்சன், இந்த பகுதிகளில் இருந்து உக்ரைன் படையினர் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும். உக்ரைன் வந்து நேட்டோவில் இணையக்கூடாது. உக்ரைன் வந்து அணு ஆயுத உடன்பாடுகளோ பாரிய ஆயுதங்களை கொண்டிருக்கும் நாடாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து இவர்கள் கொடுப்பதை இதை IMF கூட பல தடவை எச்சரித்திருந்தது. நீங்கள் இதனை செய்தீர்கள் என்று சொன்னால் ஏனைய இது வந்து உலகத்தின் பொருளாதாரத்தை ஆட்டங்கால வைக்கும். உக்ரைன் மக்கள் பலிக்கடாவாக்க போகிறார்கள். அடுத்தது ஐரோப்பா, ரஷ்யா அதிபர் கூறியது போல ஐரோப்பா அமெரிக்காவுடைய நலனுக்காக ஐரோப்பா பலி கொடுக்க போகிறார்கள். ஐரோப்பாவை என்ற ஒரு நிலை. அனைத்துலக உயிரோடை தமிழ், ILC தமிழ், உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசோக இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிலிருந்து வணக்கங்கள். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். தொடர்ச்சியாக நாங்கள் போர் ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரை அங்கே நடக்கின்ற விடயங்களை உயிரோடு உறவுகளுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் இந்த போரில் ஒரு திசை மாற்றம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தைக்கு முன் வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது, இன்னொரு பக்கத்தில் களத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனி ரஷ்யாவுடைய கப்பல், போர்க்கப்பல் கியூபா 3 கப்பல்கள் தரித்திருப்பதை கூட செய்திகளினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா கூட தன்னுடைய கப்பல்களையும் அருகே கொண்டு வந்திருப்பது போல் தெரிகின்றது. இங்கே போர் சூழல், அடுத்த கட்ட போர் நிலைமை மாறுவது போல் தெரிகின்றது. நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று உறவுகளுக்கு கூறுங்கள். ஓ, என்னென்று சொன்னால் இவர்கள் முதலில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள், சிறிய ஆயுதங்களை கொடுப்பதென்று கூறி, பிறகு அதனை அதாவது டேங்கிகளை கொடுப்பதாக கூறி, தற்போது விமானங்களை கொடுப்பதாக கூறி, உள்ள நீண்ட தூர ஏவுகணைகள் என்று சொல்லி, அதாவது போர் வந்து மிகவும் ஒரு தீவிரமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் உட்பகுதிகளை தாக்குவது என்று சொல்லி, ரஷ்யாவின் உட்கட்டுமானங்களை அழிப்பதற்குரிய ஒரு நடவடிக்கைகளை இவர்கள் உக்ரைனின் மூலம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த போரில், ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போரில் எந்தவித போர் விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை என்றது தான் அவர் கூறியிருக்கின்றார். அப்ப இந்த நிலையில் தான் ரஷ்யா வந்து தற்போது மீண்டும் 1962 இடம்பெற்ற கியூபா அணு ஆயுத பிரச்சனை ஒத்த ஒரு பிரச்சனையாகத்தான் தற்போது ரஷ்யாவின் ஃப்ரிகேட் ரக கப்பல் ஒன்றும், அதற்கு துணையாக அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும், ஒரு விநியோக கப்பல் ஒன்றும், அதற்குரிய எரிபொருட்களை கொண்டு செல்கின்ற விநியோக கப்பல் ஒன்றும், அதற்கு பாதுகாப்பாக அதற்கு உதவியாக இன்னொரு கப்பல், 4 கப்பல்கள் இப்போது கியூபாவில் தடுத்து நிற்கின்றன. அதனை பெருமளவான ஊடகங்கள், மேற்குலோக ஊடகங்கள், அதாவது அமெரிக்காவின் எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டரில் ரஷ்யாவின் அணுசக்தியில் இயங்கும் கப்பல், அதாவது அணு ஆயுதங்களை சுமந்து செல்கின்ற கப்பல்கள் நிற்கின்றன என்று இப்போது அவர்கள் அது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கப்பலை பொறுத்தவரை, ரஷ்யாவின் கப்பலை பொறுத்தவரையில் அதில் கலிபர் ரக ஏவுகணைகளாக இருக்கலாம், அல்லது S-101 ரக ஏவுகணைகளாக இருக்கலாம், அல்லது சர்கோன் வகை ஹைப்போசோனிக் மிசைல்ஸ், எல்லாவற்றையும் அந்த கப்பல் ஏவக்கூடியது என்று. அதே சமயம் நீர்மூழ்கி கப்பலை பொறுத்தவரையில் அது அணுக்குண்டுகளை கூட வீசக்கூடியது என்று ரஷ்யாவின் எல்லையில் இருக்கிறது என்று சொல்லி,
ஆனால் அந்த கப்பலை அமெரிக்கா பின்தொடர்வதாகவும் அமெரிக்காவின் கப்பல்கள் அதற்கு அருகில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அது மட்டுமல்லாது பிரான்சின் ஒரு கப்பல் கூட அங்கு போய் அதனை கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். அவர்கள் அந்த ஆர்டிக் கடலில் தங்கள் பயிற்சிகளை முடித்துக் கொண்டு இப்போது கியூபாவின் துறைமுகத்துக்கு தலைநகரத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு நங்கூரம் இருக்கிறார்கள், பெருமளவான மக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் இப்போது அமெரிக்கா தனது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை குவாந்தமானா பகுதிக்கு அனுப்பி இருக்கின்றது. அதாவது அந்த ரஷ்யாவின் கப்பல்கள் நிற்கிற இடத்துக்கு அண்மையாக அனுப்பியிருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால் இது முதலே அவர்கள் ஒன்றை கூறிவிட்டார்கள், நீங்கள் உங்கள் நாட்டுக்கு பக்கத்தில் ஆயுதங்களை கொண்டு வந்து வைப்பது அல்லது ஆயுத பரவலை மேற்கொள்வது அல்லது எங்களை தாக்குமாறு ஏனையவர்களை தூண்டி விடுவது எல்லாவற்றுக்கும் பதிலடியாக நாங்களும் உங்கள் எதிரிகளுக்கு ஆயுதங்களை வழங்குவோம் அல்லது உங்கள் நாடுகளுக்கு பக்கத்தில் எமது ஆயுதங்களை நகர்த்துவோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த கப்பல் இப்ப மேற்குலக ஊடகங்களை ஒன்றை கூறியிருக்கின்றன. இது அதாவது பைடனின் கொல்லைப்புறத்துக்கு ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்துவிட்டன என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் கூறுகிறார்கள் புளோரிடாவில் இருந்து கிட்டத்தட்ட 30 மைல் தொலைவில் அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதை அவர்கள் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் இதிலிருந்து பின்வாங்க முடியாத ஒரு நிலை என்னென்று சொன்னால் அவர்களின் அந்த ஆளுமை உலக ஆளுமை மெல்ல மெல்ல உடைந்து வருகின்றது. அவர்கள் அதனை காப்பாற்றுவதற்காக இதை என்ன விலையையும் கொடுப்பதற்காக தயாராக இருப்பதாகத்தான் தெரியும். போர் முறைகள் எவற்றையுமே இவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்று சொன்னால் கண்டிப்பதற்கு யாரும் இல்லை, நாங்கள் எப்படியாவது இந்த போரை நடத்தலாம் என்று இருதரப்பும் இருக்கின்றதா? அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இப்ப காசாவில் நடக்கின்ற விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் போர் முறைமைகள் எதையுமே கடைபிடிக்கவில்லை. அப்படின்றால் இப்ப அமெரிக்கா அவர்களுக்கு உதவி வழங்குகின்ற நாடுகள் எப்படியாவது போரை கையாளலாம், அதற்கு தண்டனை கிடைக்காத என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் இந்த போரை உண்மைதான். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், என்ஜிஓக்களாக இருக்கலாம், எல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக அவர்களுக்கான ஒரு ஊதுகுலர்களாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் இந்த உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப ரஷ்யா ஏன் அதை கூறுகிறார் என்று சொன்னால் ரஷ்யாவின் WR அமைச்சர் ஒன்றை கூறினார் என்னென்றால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வர்த்தகம் போர் வேறு வர்த்தகம் வேறு. இப்ப போர் என்று வரும்போது உடனடியாக இவர்கள் செய்ததென்றால் ஸ்வெப்பில் இருந்து ரஷ்யாவை அகற்றியது, ரஷ்யாவின் எண்ணெய்க்கு அதாவது அவன்ட எண்ணெய்க்கு இவங்கள் தான் விலையை தீர்மானிக்கிறாங்க, விலையை தீர்மானிப்பது, கப்பலில் எண்ணெயை கொண்டு செல்லக்கூடாது என்று கூறுவது, எண்ணெய் குழாய்களுக்கு குண்டு வைப்பது, நோட் ஸ்ட்ரீம் போன்ற எண்ணெய் குழாய்களுக்கு குண்டு வைப்பது, வெளிநாடுகளில் ஒரு மியூச்சுவலாக எல்லா நாடுகளும் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் வெளிநாட்டு கையிருப்பு என்று வைத்திருப்பது, அந்த கையிருப்பை திருடுவது, அந்த கையிருப்பை திருடி இன்னொரு நாட்டுக்கு கொடுப்பது. இதை IMF கூட கூறியிருந்தது. நீங்கள் இவ்வாறு செய்தீங்கள் என்று சொன்னால் உலகத்தின் பண அதாவது நிதி முகாமைத்துவமே உடைந்து விழுந்துவிடும். ஏன்னா நாளைக்கு ஒருத்தரும் நம்ப மாட்டாங்களோ, ஒருத்தரும் வைக்க மாட்டாங்களோ, ஒருத்தரும் இதுல நம்பிக்கை இருக்காது. என்னென்று சொன்னால் நீங்கள் தான் எல்லாத்தையும் ஆளுவீர்கள் என்று சொன்னால் இது ஒரு முன்னைய காலனித்துவம் மாதிரியான பிரச்சனை. அதாவது இரண்டாவது உலக போர் வந்து ஒரு நன்மையை ஒன்று செய்து கொண்டு செய்தது என்னென்றால் ஒரு ஒவ்வொரு உலக போரில் இருந்தாலும் ஒரு மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு போர்களிலும். இப்ப இரண்டாவது உலக போருக்கு பிறகு பல காலனித்துவ நாடுகள் விடுதலை பெற்றிருந்தன. பல காலனித்துவத்துக்கு இருந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் வெளியேறியிருந்தன தக்க வைக்க முடியாத ஒரு நிலை. இப்போதைய இந்த போர் வந்து இவ்வாறு இந்த தூதரகங்கள் NGOக்கள் மூலம் அந்த காலனித்துவத்தை தொடர்ந்து கொண்டு வந்தவர்களின் கதை முடிய போகின்றது. அதனை அது அதுதான் அந்த இது இதற்குரிய வழியாக இருக்க போகின்றது. இப்ப பாருங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து இப்போது அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டு விழா என்று சொல்லி கிட்டத்தட்ட 5000 விளையாட்டு வீரர்கள் 93 நாடுகள் அப்ப ரஷ்ய அதிபர் வந்து வெள்ளிக்கிழமை அதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இப்ப ஒலிம்பிக் இதற்கு பரலலாக நான் முன்னர் கூறியது போல உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு பரலாக அவங்களுடைய உருவாக்க போகிறார்கள் என்று சொல்ல மாதிரி இப்போது அவங்க என்ன செய்யறாங்க, இதுக்கு பரலாக ஒரு விளையாட்டு துறை, இதற்கு பரலலாக இன்னொரு IMF போன்ற நிதி கட்டமைப்பு, டாலருக்கு பதிலாக இன்னொரு மாற்று முறை என்று சொல்லி இரண்டாக பிரிய போகிறது. அதனைத்தான் ரஷ்ய அதிபர்
கூறும் போதும், அதாவது வெள்ளிக்கிழமை அவர் கூறும் போது பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் தனது நிபந்தனைகள் உட்பட பல விடயங்களை கூறியிருந்தார். அப்ப அந்த பல விடயங்களில் அவர் கூறியது ஒன்றுதான், நாங்கள் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம், இது இனி மீண்டும் பழைய உலகுக்கு வராது, நாங்கள் ஒரு புதிய உலகுக்கு தான் போக போகிறோம், அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு போருக்கு ஊடாகத்தான் போகும் என்பதைத்தான் அவர் அதில் கூறியிருக்கின்றார். இன்னொன்றை அவர் கூறியிருக்கின்றார் என்னென்றால், அதாவது அமெரிக்கா வந்து தன்ட நலனுக்காக ஐரோப்பாவை பலி கொடுக்க போகிறது, ஐரோப்பாவை தன்ட நலனுக்காக பலி கொடுக்க போகிறது என்று கூறியிருக்கிறார். அப்ப அடுத்ததாக அவர் கூறுகின்றார், இப்போது உங்களுக்கு தெரியும், அதாவது G7 மாநாடு இத்தாலியில் இடம்பெறுகின்றது, அதற்கு பைடனும் சென்றிருக்கின்றார். அதில் சென்றவர்கள் இப்போது உக்ரைன் அதிபரும் அங்கு சென்றிருக்கிறார். அங்கு உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பாதுகாப்பு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது, அது 10 வருடத்துக்குரியது. அப்ப அது தொடர்பாக அவர் கூறும்போது கூறியிருக்கின்றார், அந்த உடன்பாட்டை பற்றி தனக்கு கவலை இல்லை, என்னென்று சொன்னால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இதை எல்லாம் உடைந்து வீழ்ந்து விடும் என்று கூறியிருக்கின்றார். என்னும் போது உலகம் வந்து, அதாவது இப்ப அமெரிக்காவின் நிலைமையை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் சர்வைவலுக்காக இப்போது போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். இதே நேரத்தில் இப்ப களத்தில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான அந்த களத்தில் மாற்றம் இல்லை, தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப கப்பல் கொண்டே தரிக்கப்பட்டது தொடர்பாக கூறினீர்கள், அமெரிக்காவும் தங்களுடைய கப்பலை கொண்டு வந்திருக்கிறார்கள் கூறினீர்கள். இனி 2-3 வாரங்களுக்கு முன்னதாக பூட்டின் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார், அதாவது அணு ஆயுதம் பாவித்தால் அதை எச்சரிக்கும் கருவி தங்களிடமும் அமெரிக்காவும் இடம்தான் இருக்கின்றது என்பதை கூட அவர் கூறியிருந்ததை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இன்று சனிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் 90 நாடுகள் சேர்ந்து போர் நிறுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. அதற்கு முன்னதாக விளாடிமிர் பூட்டின் அவர்கள் தன்னுடைய நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிற ஊடகங்கள் வாயிலாக முன்வைத்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? பூட்டின் அவர்கள் என்ன விதமான நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்? பேச்சுவார்த்தை என்பது அது தெளிவானது, எல்லோருக்கும் பார்க்க விளங்குகிறது. என்னென்றால், குளோபல் சவுத் நாடுகளை ரஷ்யாவில் இருந்து அந்நியப்படுத்துவது. என்னென்றால், போரிடும் இரு தரப்புகளில் ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு உக்ரைனை மட்டும் அழைத்து கொண்டு சென்று அவர்கள் வைக்கின்ற தீர்வைத்தான் ரஷ்யா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகளை கொண்டு அழுத்தம் கொடுப்பதா என்பதுதான் அந்த அந்த தீர்வு திட்டத்தின் நோக்கம். இதை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இப்ப இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, போர் நடக்கும் போது விடுதலை புலிகளை ஒதுக்கிவிட்டு இலங்கை அரசை மட்டும் கொண்டு சென்று கூட்டிக் கொண்டு சென்று நீங்கள் கொடுக்குற தீர்வுதான் சரி என்று சொல்லுகின்ற ஒரு பேச்சுவார்த்தை என்று சொன்னால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்ப இப்போது அந்த பேச்சுவார்த்தையை இவர்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த தங்களுடன் இந்த குளோபல் சவுத் நாடுகள் நிற்கிறது என்பதை பயன்படுத்துவது. இப்ப அதை சீனாவும் அதுக்கு போக மறுத்து விட்டது, சவுதி அரேபியாவும் போக மறுத்து விட்டது, நிக்ரோவாவாக இருக்கலாம், இப்போது தென்னாப்பிரிக்காவும் கூட பல நாடுகள் அதற்கு அதில் பெரிய நாட்டம் காட்டவில்லை. இந்த நிலையில் தான் ரஷ்ய அதிபர் பேசும்போது ஒன்றை கூறியிருந்தார், கொஞ்சம் சில நிபந்தனைகள் வந்து உங்களுக்கு போர் நிறுத்தம் தான் தேவை என்று சொன்னால் போரை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண விரும்பவில்லை. அதாவது இப்போது போரை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்ப ஆரம்பிக்கிறது அப்படி நாங்கள் யோசிக்கவில்லை. நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்றால் அவர் சொன்னது என்னென்று சொன்னால், இந்த டொனஸ்க் டொன்பாஸ் பகுதிகள், அதாவது ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட பகுதிகள், ஜப்ரோசியா, கேர்சன், இந்த பகுதிகளில் இருந்து உக்ரைன் படையினர் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும். உக்ரைன் வந்து நேட்டோவில் இணையக்கூடாது. உக்ரைன் வந்து அணு ஆயுத உடன்பாடுகளோ பாரிய ஆயுதங்களை கொண்டிருக்கும் நாடாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் தயார் என்று கூறியிருந்தார். ஆனால் உடனடியாகவே உக்ரைன் அதனை மறுத்திருந்தது, அதனை தாங்கள் நிராகரிப்பதாக கூறியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இப்போது பைடன் அவர்கள் இத்தாலியில் இருக்கின்றார். அவர் உக்ரைன் அதிபரை சந்தித்து இப்போ எல்லா நாடுகளிடம் இருந்தும் பேட்ரியாட் வகை ஏவுகணைகளை கொடுக்கும்படி கூறியிருக்கிறார். அமெரிக்கா கொடுத்ததெல்லாம் வாழிவடைந்த பின்பாடு இப்போது எல்லா நாடுகளும், இப்ப ஜெர்மன் கூறியிருக்கிறது, நான் ஏற்கனவே 2 கொடுத்து விட்டேன், இனி என்னிடம் கொடுப்பதற்கு இல்லை என்று. இப்ப போலந்து அதைத்தான் கூறுகிறது, போலந்து கூறுகிறது தான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன் இல்லை என்று சொல்லி. இப்ப நீங்க பார்க்கலாம் ஸ்லோவேனியா, ஸ்லோவேனியாவின் இப்ப புதுசா வந்த அரசு வந்து பழைய பாதுகாப்பு அமைச்சர் மீது ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. என்னென்றால், இவர்கள் 13 MiG-29 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கடந்த வருடம் என்று சொல்லி அதற்குரிய விசாரணை. இப்ப நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட போலந்து 300 டாங்கிகளை கொடுத்திருக்கிறது. பெருமளவான ஊட அந்த பிராந்தியத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் விமானங்களையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஒன்றும் இல்லை என்றால் அவ்வளவு அழிவடைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒன்றும் இல்லை அங்கு.
இவர்கள் மீண்டும் மீண்டும் வாங்கினாலும் கேட்டு போட்டிருக்கிறார்கள். பிராந்தியத்தில் இப்ப இப்ப உபத்திரம் அவங்க சொல்ல சொல்லத்தான் அது இந்த தகவல்கள் வருகின்றது, இவ்வளவு ஆயுதங்கள் அங்கு போயிருக்கிறோம் என்று சொல்லி அது எவ்வாறு அழிந்தது என்றும் ஒன்றும் தெரியவில்லை. இப்ப இந்த போரை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது கூட இவர்கள் அதனை பேச்சுவார்த்தையை கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகத்தான் ரஷ்யா விட்டுகிறார். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த பொழுது ரஷ்யாவுடைய முதலீடுகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய முதலீடு இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் அவர்கள் முடக்கினார்கள், முடக்கி தடைகள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் முதலீடு செய்த இடங்களில் நிச்சயமாக அதனூடாக வருமானம் வரும். அந்த வருமானத்தில் 50 பில்லியன் டாலர்ஸ் வந்த வருமானத்திலிருந்து 50 பில்லியன் டாலர்ஸை கடனாக யுக்ரைனுக்கு கொடுக்க போகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்த பார்க்கிறார்களா? பூட்டின் இதை ஏற்றுக்கொள்வாரா? ஆனால் நிச்சயமாக அவருக்கு போர் முடிந்த பின்பு அந்த பணம் வரும் என்று தெரியும். அல்லது இதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்து விட்டு இருக்க போகிறாரா? எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஓ, அது மட்டுமல்லாது இந்த வாரம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 நிறுவனங்கள் தன்னினவர்கள் மீதான தடை. இந்த தடை வந்து ரஷ்யாவின் பங்கு சந்தையை முடக்குவதற்கு. ஏனென்று சொன்னால் IMF அறிக்கையின் படியும் மற்றது வேர்ல்ட் பேங்கின் அறிக்கையின் படியும் ரஷ்யாவின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஒரு போர் நடக்கிற இடத்துல இன்னொரு பொருளாதாரம் வளர்றது என்பது மிக பெரிய சிக்கலாக இருக்கிறது. இவங்களே சொல்லியிருக்காங்க 3.5% வளர்கின்றது. 3.5% என்றது எந்த ஒரு G7 நாட்டிலும் அவ்வாறான வளர்ச்சி இல்லை. ஆனால் இவங்கள பொருளாதாரம் வளர்கின்றது. எனவேதான் இந்த தடை இப்போது கொண்டு வரப்பட்டது. இந்த தடையின் மூலம் கிட்டத்தட்ட 100 மில்லியன் டாலர்கள் ரஷ்யாவுக்கு வர்த்தகம் செய்பவர்களுக்கு நட்டம் ஏற்படலாம் என்ற ஒரு நிலைதான். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பங்கு சந்தையில் யூரோவையும் டாலரையும் தடை செய்திருக்கிறார்கள். தடை செய்தது மட்டுமல்லாது இப்போது முற்று முழுதாக டாலரில் இருந்து வெளியேறுவதென்ற ஒரு ஒரு நிலையைத்தான் எடுத்திருக்கிறார்கள். முற்று முழுதாக டாலரில் இருந்து வெளியேறுவது. இப்ப ஐரோ நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா கூட இந்த பெட்ரோ டாலர் அந்த உடன்பாடு கிட்டத்தட்ட 75% உடன்பாடு இப்போது முடிவடைகிற நிலையில் வருகிறது. சவுதி அரேபியா அதனை புதுப்பிப்பதாக இல்லை. இப்ப நீங்கள் கூறியது போல இந்த ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து இவர்கள் கொடுப்பதை இதை IMF கூட பல தடவை எச்சரித்திருந்தது. நீங்கள் இதனை செய்தீர்கள் என்று சொன்னால் ஏனைய இது வந்து உலகத்தின் பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைக்கும். ஏனென்றால் அதுல அது ஒரு டிரஸ்டின் அடிப்படையில் உருவாகிறது. நீங்கள் இவ்வாறு செய்யும் போது இனி எல்லா நாடுகளும் அதனை செய்ய முற்படும், பல நாடுகள் அதிலிருந்து வெளியேறத்தான் முற்படும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இவ்வாறு செய்வதென்று சொன்னால் IMF இந்த நிலைமையே ஒரு கேள்விக்குறியாகும் என்று சூரியன். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரம் அதாவது போர் ஆரம்பித்தவுடன் அங்கிருந்து முதலில் வெளியேறிய அமெரிக்க நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா நிறுவனம், ஸ்டார்பக் நிறுவனம். கடந்த வாரம் ஸ்டார்பக் மீண்டும் ரஷ்யாவில் அப்ளை பண்ணியிருக்கிறது கதைத்திருந்தது. இந்த வாரம் கொக்கோ கோலா நிறுவனம் மீண்டும் ரஷ்யாவில் தனது வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கு அப்ளிகேஷனை கொடுத்திருக்கு. என்ன பிரச்சனை சொன்னால் அவங்கள் இவர்கள் எடுத்த காசை இந்த நிறுவனங்களுக்கு விதிக்கின்ற வரி மூலம் அவங்க திரும்ப எடுத்து போடுவாங்க. இது வந்து இதுல இருந்து உக்ரைன் வந்து உக்ரைன் மக்கள் பலிக்கிறாராக்க போகிறார்கள். அடுத்தது ஐரோப்பா ரஷ்ய அதிபர் கூறியது போல ஐரோப்பா அமெரிக்காவுடைய நலனுக்காக ஐரோப்பா பலி கொடுக்க போகிறார்கள் ஐரோப்பாவை என்ற ஒரு நிலை. எனவேதான் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவிலிருந்து பிரித்தானியா வேகமாக வெளியேறியது. அதனால் தான் பிரெக்சிட் என்ற ஒரு துணையில் வெளியேறியது என்றால் இவங்கள் இடைவர் இணைந்து ஐரோப்பாவை பலி கொடுக்க போகிறார். அது ஐரோப்பாவின் நடந்த தேர்தலில் கூட அது மெல்ல மெல்ல எதிரொலிக்க தொடங்கியது. நிச்சயமாக அந்த தேர்தல் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பிரான்ஸ் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கின்றது. உடனடியாக ஒரு தேர்தலை அறிவித்திருக்கின்றது, பொது தேர்தலை அறிவித்திருக்கின்றது. அதனால் பின்விளைவு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாங்கள் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சுருக்கமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது யாருக்கு தேவையாக இருக்கிறது? ரஷ்யாவுக்கு தேவையாக இருக்கிறதா, அல்லது ஏனைய நாடுகள் இந்த போரில் ஈடுபட்டிருக்கின்றது? அதாவது அமெரிக்காவுக்காக யுக்ரைன் போராடினாலும் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருந்தார்கள். யாருக்கு இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவை இருக்கிறது? இரு தரப்புக்கும் இல்லை. வேணுமென்றால் உக்ரைனுக்கு இருக்கலாம், உக்ரைன் மக்களுக்கு இருக்கலாம். ஒரு தரப்பு அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரை பயன்படுத்தி ரஷ்யாவின் பலத்தை அழித்து விட வேண்டும் என்பதில் சங்கடம் கட்டி நிற்கிறார்கள். அது அவர்களுக்கு. அதே நேரம் ரஷ்யா இந்த போரை பயன்படுத்தி நேட்டோ என்றதை அழித்து விட வேண்டும் என்பதற்காக நிற்கிறார்கள். எனவேதான் பூட்டின் ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உக்ரைன் தலைநகர் கிவ்வை கைப்பற்றுவதற்காக கைப்பற்றுவது எங்கள் நோக்கமாக இருக்கவில்லை என்றுதான் கூறியிருக்கின்றார்.
நான் உக்ரைனின் ஆயுதங்களை களைவதுதான், அதான் அந்த சிறப்பு படை நடவடிக்கையின் நோக்கமே தவிர அதை கைப்பற்றுவதாக இல்லை. ஆனால் அவர்களை பொறுத்தவரை இருதரப்பும் இந்த போரை தொடரவே விரும்புகிறார்கள். ஒரு தரப்பை அழித்து விடுவதற்கு என்று சொன்னால் இனி ஒரு முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கில் இருக்க முடியாத அந்த அந்த எல்லை கடந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்ப இனி பலவீனப்படுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஏனைய நாடுகள் தப்பி பிளப்பது கடினம். யூகோஸ்லாவாக்கியாவா இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், இவர்கள் ஒவ்வொன்று ஒன்றாக விழுங்கி கொண்டு வரும்போது, சிரியாவில் இவர்கள் வரும்போதுதான் ரஷ்யா முதலில் தனது தாக்குதலை ஆரம்பித்தது, எனவேதான் சிரியாவை காப்பாற்றியது. இல்ல சிரியாவும் போயிருந்தால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போது லிபியாவில் வந்து ரஷ்யா வந்து இன்னொரு தளத்தை திறப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்ப அவர்களும் இப்போது தங்கள் படை பலத்தை விரிவாக்குவதற்குரிய நடவடிக்கை. இப்ப இந்த போர் நான் கூறியிருக்கிறது இரண்டாவது உலக போர் எவ்வாறு இந்த காலனித்துவத்தை இல்லாது செய்ததோ பெருமளவில் குறைத்ததோ, அதே போல இந்த போர் வந்து இந்த தூதரகங்கள் என்ஜிஓக்கள் என்ற போர்வையில் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை IMF என்ற போர்வையில் இவர்கள் செய்து வந்த காலனித்துவத்துக்குரிய ஒரு முடிவை எழுத போகுது. உண்மைதான், இந்த போர்னால் பல நாடுகளில் பணவீக்கம் அதிகரித்திருந்தது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது கீழே கொண்டு வருவது என்று மிகவும் கடினமாக இந்த மேற்கத்திய நாடுகள் வேலை செய்தார்கள். இப்பொழுது ஓரளவுக்கேனும் குறைத்திருக்கிறார்கள், ஆனால் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த நிலைமை இன்னும் மீண்டும் மோசமாக மாறலாம் என்று கூட சில அவதானிகள் கூறுகிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுடைய முக்கியமான சென்ட்ரல் பேங்க் என்று சொல்வார்கள், அவர்கள் எல்லோரும் வட்டி வீதத்தை குறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், ஆனால் குறைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு குறிப்பாக இந்த போர், ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போரின் விளைவாகத்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், அதை நான் கேட்டிருந்தேன். நன்றி. சிறப்பாக உயிரோடு உறவுகளுக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான விடயங்களை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.